ஆதாரம் இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சாட்டது அதை விட தப்பு. நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். என்ன ஆதாரம்? நேத்து ராத்திரி 12 மணிக்கு நான் அவ ரூம நல்லா வாஷ் பண்ண, அவ கையில ஒரு சிலைய வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான பாட்டை பாடிட்டு இருந்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எதை பார்த்தாலுமே சந்தேகப்படுவாங்க. ஏம்பா, அது ஒரு இயேசுநாதர் சிலையா இருக்க கூடாதா, இல்ல உன்னிப்பா கவனிச்சிருந்தா ஒரு கன்னிமேரியினுடைய சிலையா இருக்க கூடாதா? ஐயோ அண்ணே, உங்களுக்கு புரியாது, அந்த சிலைக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. வின்சென்ட், நிச்சயமா அந்த சிலை மேல நீ சந்தேகப்படுறியா? டெஃபினட்டா. அப்போ சட்டமும் தர்மமும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேரும். அவ தோட்டத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன், அவகிட்ட லேசா பேச்சு கொடு, நான் உள்ள போய் பொட்டில அந்த சிலை என்னங்கிறத பார்த்தேன். ஓகே ஓகே. சட்டம் தெரியும், எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுவீங்க நம்பற. வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நம்ம மறுபடியும் சந்திப்போம். வர்ற பாத்தியாடா, இந்த நாட்டுல கதை எழுதுறது கூட ஆபத்தான தொழிலா போச்சு. 2 நாள்ல நான் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் ஜெயிலுக்கு போகணும். எங்க, உங்களுக்கு தான் சட்டம் தெரியுமே, அப்படியே போட்டா எத்தனை மாசம் போடுவாங்க? மாசமா, வருஷ கணக்கா போடுவாங்க. என்னங்க இது, கள்ளச்சாராயம் காய்ச்சினாலே 6 மாசம் தான். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ கதையெல்லாம் எப்படி. கதவு திறந்துதான் இருக்கு, தாராளமா உள்ள வரலாம். மாமா, பொண்ணத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன, உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணை பத்தி விவரம் எல்லாமே எனக்கு கத்துப்படி. அப்படியா? உன் பேர் ராதா? ஆமா. ரவி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு ஓடுனேன். தேனூர் கிராமத்துல வீராசாமி வீட்டுல அடைக்கல. அப்புறம் பாதிரியார் ஆதரவுல இந்த ஊர்ல வாழ்ந்தேன். உன்னை தொடர்ந்து வந்த சிக்கந்த அங்கை வந்தான். அவனை நீ சுட்டு கொன்ன, பாதிரியார கொலை செஞ்ச, உங்க அக்காவுக்கு விஷம் வச்சு சாகடிச்ச.
உனக்கு விடிவுகால வந்தாச்சு. இந்த கதையில இருக்கிற ரகசியம் பூரா உனக்குத்தான் தெரியும். அதையெல்லாம் மனம் திறந்து என்கிட்ட நீ சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். கற்பனை கதையானதான கேட்க போற? இதுவரைக்கும் எல்லாருக்கிட்டே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு வந்தேன். எனக்கும் அதே பதில் தானே? உனக்கு வேற பதில் வச்சிருக்கேன். இது கற்பனை கதை இல்ல, வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு எழுதின கதை. எந்த ஆதாரத்தை வச்சு எழுதுனீங்க? சொல்றேன். ஒரு தரம் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த ஆளு நல்ல நிதானத்தோட இருந்ததா சொல்ல முடியாது. அடிக்கடி வெறிச்சு வெறிச்சு பார்த்தான், சம்பந்தம் இல்லாம சிரிச்சான், கமலா கமலான்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வேர்த்து கொட்டுச்சு. கமலான்னு மயக்கமா விழுந்தான். நான் பதறி போய் உடனே டிடிஆர பார்த்து கம்ப்ளைண்ட் செஞ்சேன். அங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கைத்தாங்கள அவன் அப்புறப்படுத்தணும். அவனை கொண்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என் இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல ஒரு டைரி கிடந்துச்சு. அதை எடுத்து புரட்டி பார்த்தேன். உள்ள ஒரு போட்டோ இருந்துச்சு. அது ஒரு திருமண போட்டோ. பொழுதுபோக்கா டைரிய புரட்டினேன். அந்த டைரியில இருந்த விஷயங்கள் ஒரு துப்பறி நவீனம் போல இருந்துச்சு. இந்த டைரியில இருந்த தகவலை வச்சுதான் நான் கதையே எழுதினேன். இதுதான் அந்த டைரி, இதுதான் அந்த போட்டோ. அழாதம்மா, நீ மக மாதிரி பொண்ணை நான் காப்பாத்துறேன். ஆனா நடந்த விஷயத்த மாத்திரம் சொல்லு. நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்தது கூட இல்லைங்க. எனக்கு சகலமும் எங்க அக்கா தான். அவங்க ஒரு பிரபலமான கர்நாடக சங்கீத பாடகி. கோவில் பரவைது கருணை மன்னன்.
சாதிக்க முடியும்.
கமலாவ மயக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற வீணையை இங்க கொண்டு வரணும். What do you say? Okay, done. எவ்வளவு தருவீங்க? 2 lakhs. 2 லட்சம். இந்த அட்வான்ஸ் 1 lakh. கமலா, I see you.